ஹாய், ஹலோ, வெல்கம் டு ராக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம தேர்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் சோர்சஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற யூனிட் டூ அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற லெசனில் இருக்கிற எவாலுவேஷன் க்வெஷ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவாலுவேஷன் ரூம் லெட்டர் 1, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த லிஸ்ட் கிவன் பிலோ. அவங்களே லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து செலக்ட் பண்ணி கரெக்டான ஃபில்லப்ஸில் எழுதணுமா. First one, DAS is a life-saving treatment which is given before the actual treatment to a victim. ஒருத்தங்களுக்கு ஏதாவது ஆச்சுதுன்னா, ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுதுன்னா, நம்ம டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்? ஃபஸ்ட் எய்டு, முதலுதவி, அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு செய்வோம். ஸோ ஃபஸ்ட் எய்டு எழுதிக்கலாம். செகண்ட் ஒன், நர்ஸ் அசிஸ்ட் த டேஸ். நர்ஸ் வந்து யாருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க? டாக்டர்ஸ்க்கு தான் அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த ஃபில்லப்ஸில் நம்ம டாக்டர் எழுதிக்கலாம். தேர்ட் ஒன், டேஸ் இஸ் கிவிங் ஜஸ்டிஸ் டு த பீப்புள் இன் வேரியஸ் கேஸஸ். நிறைய கேஸுக்கு நீதி சொல்லக்கூடியவங்க யாராக இருப்பாங்க? ஜஸ்டிஸ், ஜட்ஜு தான் நீதி சொல்லுவாங்க, நீதிபதி. ஸோ அந்த இடத்துல ஜட்ஜ் எழுதிக்கலாம். ஃபோர்த் ஒன், டேஸ் என்லைட்டன்ஸ் அஸ் வித் நாலேஜ். நமக்கு அறிவு கொடுக்கக்கூடியவங்க யார்? டீச்சர்ஸ், ஆசிரியர்கள். ஸோ அந்த இடத்துல டீச்சர் எழுதிக்கலாம். ஃபிஃப்த்து ஒன், ரோட் ஒர்க்கர்ஸ் லே ரோட்ஸ். ரோட் ஒர்க்கர்ஸ் தான் நமக்கு ரோடு அமைச்சு கொடுக்குறாங்க. ஸோ இதில் ரோட்ஸ் எழுதிக்கலாம். ரொமலெட்டர் டூ, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக தப்பான்னு பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏ டெய்லர் ஸ்டிச்சஸ் த கிளாத்ஸ். டெய்லர்ஸ் தான் நம்மளுடைய துணியெல்லாம் தச்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக ட்ரூ போட்டுக்கலாம். செகண்ட் ஒன், அண்ட் எலக்ட்ரீஷியன் ஃபிட்ஸ் பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ். எலக்ட்ரீஷியன் வந்து எலக்ட்ரிக்கல் வேலை தான் பார்ப்பாங்க, ஒயரிங் வேலை. பைப்ஸ் எல்லாம் மாட்டுறது வந்து பிளம்பர்ஸ் தான் மாட்டுவாங்க. ஸோ இது ஃபால்ஸு. ஸோ இதில் ஃபால்ஸ் போட்டுக்கலாம். தேர்ட் ஒன், டிராஃபிக் போலீஸ்மேன் கண்ட்ரோல்ஸ் டிராஃபிக். போக்குவரத்து நெரிசலெல்லாம் டிராஃபிக் போலீஸ் தான் சரி பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான், அதனால் நம்ம ட்ரூ போட்டுக்கலாம் தேர்ட் ஒன்னுக்கு. ஃபோர்த்து ஒன், டாக்டர்ஸ் ப்ரொடெக்ட் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். டாக்டர்ஸ் வந்து ஏதாவது டிசீஸ் வந்துன்னா அதை க்யூர் பண்ணி கொடுப்பாங்க, பட் ப்ராப்பர்ட்டிஸ்கெல்லாம் அவங்க பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ இந்த இடத்துல ஃபால்ஸ் போட்டுக்கலாம். ஃபிஃப்த்து ஒன், த சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் த கன்ஸ்டிடியூஷன். சுப்ரீம் கோர்ட்டு தான் எல்லாத்துக்குமே கார்டியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹை கோர்ட்டுக்கெல்லாம். ஸோ இது ட்ரூ தான், அதனால் ட்ரூ போட்டு. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3, ஆன்சர் த ஃபாலோயிங். இங்கே ஸ்பேஸ் இல்லை எழுதுறதுக்கு. ஸோ நம்ம ஒரு நோட்டில் எழுதியிருக்கோம், அதில் நம்ம இதனோட ஆன்சர்லாம் பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நேம் சம் பீப்புள் ஹூ சர்வ் அஸ். நமக்கு உதவி செய்யக்கூடிய பீப்புள் யாரெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம் பீப்புளோட நேம் கேட்டிருக்காங்க. டாக்டர், நர்ஸ், போலீஸ், ஃபார்மர்ஸ், என்ஜினியர், சோல்ஜர், இவங்கெல்லாம் வந்து நமக்கு சர்வ் பண்ணக்கூடியவங்க. செகண்ட் ஒன், ஹூ ஆர் ஃபயர் ஃபைட்டர்ஸ். ஃபயர் ஃபைட்டர்ஸ்னால் யாருன்னு கேட்டிருக்காங்க. தீயணைப்பு படை வீரர்கள்னால் யார்? ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஆர் த ஒன் ஹூ சேவ் பீப்புள் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரம் ஃபயர். பீப்புளையும் ப்ராப்பர்ட்டிஸையும் ஃபயர்லேருந்து பாதுகாக்கக்கூடியவங்க தான் ஃபயர் ஃபைட்டர்ஸ். சிவில் என்ஜினியர் டூ. சிவில் என்ஜினியர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. சிவில் என்ஜினியர் டிசைன்ஸ் ஹவுசஸ், காலேஜஸ், பிரிட்ஜஸ், மல்டி ஸ்டோரே பில்டிங்ஸ், டெம்பிள்ஸ், செட்டில்மெண்ட்ஸ், ஷாப்ஸ், ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா. நிறைய இடங்கள் வந்து நமக்கு பிளான் பண்ணி அவங்க கட்டி கொடுப்பாங்க. சிவில் என்ஜினியர்ஸ் தான் பிளான் போட்டு நமக்கு அதை பில்டிங்ஸ் ஆனால் நமக்கு கட்டி கொடுப்பாங்க. பில்டிங்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்டட் யூஸிங் எ பிளான் மேட் பை அன் என்ஜினியர். சிவில் என்ஜினியர் பிளான் படி தான் நம்ம வந்து இந்த பிளேஸ் பில்டிங் எல்லாமே நம்ம கட்டுவோம். இந்த வேலைகள் தான் சிவில் என்ஜினியர்ஸ் பார்ப்பாங்க. ஃபோர்த் ஒன், ரைட் அபவுட் ஃபார்மர்ஸ். விவசாயியை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் ஆர் வாக்கிங் இன் ஃபீல்ட்ஸ். அவங்க வந்து நிலத்தில் தான் வேலை பார்ப்பாங்க. ஸோ வி ஆர் கெட்டிங் ஃபுட் அண்ட் லிவ் ஹாப்பிலி. அவங்க அந்த நிலத்தில் இறங்கி வேலை பார்க்குறனால தான் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிறது, நம்ம ஹாப்பியாகவும் வாழ முடியுது. ஃபார்மர்ஸ்னால தான் நம்ம ஹாப்பியாக இருக்கும். ஃபிஃப்த் ஒன், ஹவு டு த சோல்ஜர் ப்ரொடெக்ட் அவர் கண்ட்ரி. சோல்ஜர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியை, நாட்டை எப்படி பாதுகாக்காங்க? த சோல்ஜர்ஸ் ஆர் ஃபைட்டிங் வித் இன்வேடர்ஸ் டு ப்ரொடெக்ட் அவர் கண்ட்ரி. எதிரிகளோட போராடுறாங்க நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு வேண்டி. தே ஆர் சாக்ரிஃபைஸிங் தேர் ஓன் லீவ்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். அவங்க வாழ்க்கையும் குடும்பத்தையும் விட்டுட்டு நமக்காக பார்டரில் நின்று போர் பண்ணுறாங்க. இதுதான்
இப்படி தான் நம்ம சோல்ஜர்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க.